சார்பாக வெற்றி வேட்பாளராக தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற நான் இன்று இந்த மறுதேர்தல் நடைபெறுகின்ற இந்த இரண்டு பூத்துகளிலும் மக்கள் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசை அங்கீகரிக்கும் வண்ணம் இன்றைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. சார், இந்த மறுதேர்தல் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈவிகே சிலம்பவனும் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த மறுதேர்தல்ங்கிறது தேவையில்லாத ஒன்றா? அதுக்குண்டான விளக்கத்தை தான் தேர்தல் கமிஷனும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் விரிவான ஒரு அறிக்கையை எதற்காக இந்த மறுதேர்தல் நடைபெறுகின்றது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதற்கப்புறம் அவர் சொல்கிறார் என்றால் அவருக்கு அவரை தான் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வேட்பாளராக முன்னாடி உங்களை எம்பியாக ஒரு கல்வெட்டில் வச்சுருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு அது என்னோடய கவனத்துக்கு வராமல் செய்யப்பட்ட தவறான ஒரு விஷயம். அது எனக்கு வந்தவுடன் நான் உடனடியாக காவல்துறையிடம் புகாரளித்து அதற்குண்டான நடவடிக்கையை எடுக்கப்பட்டு விட்டது. நன்றி. எத்தனை மறு வாக்கு பதிவு வச்சாலும் வந்துட்டு நீங்கள் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. சார், யுவிகே சிலங்கோவன் எத்தனை தடவை மறுதேர்தல் இந்த தொகுதியில் வச்சாலும் பன்னீர்செல்வத்தினுடைய மகன் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார். இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் பழுத்த அரசியல்வாதி, நல்ல அரசியல் அனுபவம் மிக்கவர், அவர் பல தேர்தல் களத்தை கண்டவர். இன்றைக்கி இந்த மறுதேர்தல் நடைபெறுகிறது என்பது காரணம் வேறு. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்லுவதால் அவருக்கு சந்தோஷம் என்பதால் நான் ஒரு இப்போதாவது ஒரு இளைஞனாக இன்றைக்கி அரசியல் களத்தில் இருக்கின்றேன் மக்களுக்கு சேவை செய்வதற்காக. அவருடைய கருத்து அவருக்குரிய சந்தோஷத்தை உருவாக்குவதென்றால் நான் சந்தோஷப்படுகிறேன். நன்றி.